கைஸ், அடுத்து நம்ம அந்த கேம்பிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம். நைட் அங்கே போய் கேம்ப் ஸ்டே, அப்புறம் ஏர்லி மார்னிங் வந்து ட்ரெக்கிங்கு, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட கேம்பிங் ஸ்பாட் இப்போ வந்துட்டோம். கார் அங்கே பின்னாடி அந்த ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு, பார்க்கிங் ஏரியா தான். அங்கே பார்க் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் போகணும் அப்படின்னு நாங்கள் இந்த ஒரு ரூட் வழியாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். காட்டுக்குள்ளே ஒரு மொத்த அடிப்பாக இந்த மாதிரி ஒன்று உள்ளே போகுது. நாங்கள் கேம்ப் ஸ்பாட் ரீச் பண்ணிட்டோம். அவங்க என்ன பிளேஸ் அதெல்லாம் சொல்லணும். இப்போ போயிட்டு இருக்கோம். மார்னிங் ட்ரைவிங் எத்தனை மணிக்கு முடியும்? நாங்கள் எத்தனை மணிக்கு? அது 8:30க்கு முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே எத்தனை மணிக்கு வெக்கேட் பண்ணோம்? வெக்கேட் பண்ணோம். ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும். உங்களுக்கு நான் இருக்கு தாத்தா, நான் இருக்கு. 6:30 ஆச்சு. பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்கு, என்னாச்சும் வாங்குறதுக்கு ஷாப் இருக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. அங்கே போய் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட், அப்படி ஒரு ஃபாரஸ்ட் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 6:30 சொன்ன மாதிரி நாங்கள் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் என்னாச்சும் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். எனக்கு ரெண்டு சைடு ஒண்ணுமே தெரியல, ஸ்ட்ரீட் லைட் அதுக்கான அறிகுறியே இல்லை. மொபைல் டார்ச் வச்சு போயிட்டு இருக்கோம். ஏதாச்சும் தெரியுதா முன்னாடி? போயிட்டு இருக்கா? ஏதாச்சும் இருக்கா போகுதுடா நீங்க வரல? ஆமா, யானை இல்லை கைஸ், பட் சம் கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கலாம். இங்க லைட் ஆஃப் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இப்படிதான் இருக்கு கைஸ் இங்க. ஆ, டார்ச் அடித்தாதான் முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியுது. கைஸ் இப்போ நாங்கள் கேம்ப் ஸ்பாட்டுக்கு திருப்பி வந்துட்டோம். டைனிங் ஹால் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சேர்ஸ் டேபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஸ்டே பண்ணுற ஃபீல் இந்த பிளேஸில் கண்டிப்பாக இருக்குது கைஸ். இந்த பிளேஸோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இஃப் யூ வாண்ட் டு ட்ரை திஸ் பிளேஸ், டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது. ஒரு ஒரு பேக்கேஜஸுக்கும் ஒரு ஒரு அமௌண்ட்டு. இங்கே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த பிளேஸை. மேபி சப்பாத்தி வித் சிக்கனாக இருக்கலாம். நாங்களும் ரொம்ப நேரம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்ததை டெல்லி உண்மையாகவே பசிக்குது. உள்ள லைட் இருக்கானா? லைட் இல்லை, உள்ள லைட் இல்லை. டென்ட் ஹவுஸ்ல லைட் இல்லை. நோ லைட், மொபைல் டார்ச் தான். இப்போ கூட நாங்கள் ஒட்டி இருக்கிறோம்னா ஏதாச்சும் பிரிஞ்சதா ஏதாவது மாட்டிக்கங்க. நாங்கள் ஏதாவது மாட்டிக்கும் வந்து பயமா இருக்குது, அதனால ஒட்டியே உட்காந்துருக்குறோம். அம்மா நிஷம் அவ்வளோ பயமெல்லாம் இல்லை. இவங்க உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. அந்த ரியாக்ஷன் ஓவர் வர்றாங்க. ரெஸ்ட் ரூம்னா இந்த மாதிரி ஒரு கேம்ப் சைட்ல இவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்காது. இட்ஸ் நைஸ். நீங்கள் பார்த்து பண்ணுறனாலும் பார்த்து பண்ணிக்கலாம். மேலே ரூஃப் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது, பட் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். என்னென்னா ஹாட் வாட்டர் மட்டும் இருக்காது, நீங்கள் கோல்டு வாட்டரில் தான் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணி வேணும்னா தண்ணியும் இருக்குது. அண்ட் யஸ் த மிரர் ப்ரிட்டி குட், நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த பிளேஸ் நீங்கள் வரலாம்.
இப்போ நம்ம கேம்ப் சைட்டுக்கு போயிருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூங்குறக்கு வரல, சார்ஜர் எடுத்து போயிட்டேன் நான். நான் சார்ஜர் எடுக்க வந்திருக்கோம். கிருஷ்ணா நம்மளுக்கு சர்வ் பண்ணுறாரு. தேங்க்யூ 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 போதும். அண்ட் பால்சன் நான் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டோனாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஜான்சன்னா லைவாக சாப்பிட்ருக்குறாங்க. சிக்கனை லெக் பீஸ் கடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஜான்சன்னா ஃபுட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்க. கீ ரைஸு அப்புறம் சப்பாத்தி சிக்கன் கிரேவி நல்லா பனியில் கொஞ்சம் சூப்பராக சாப்பிட்றோம். வேற லெவல். ஆனால் சூடா சூடா சுட சுட கொடுத்தாங்க. சூடாக இருக்குது, சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். பார்த்துட்டு இதுதான் எங்களுடைய ரூம்ஸ். ரூம்ஸ் இல்லை, டென்ட். எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பால்சனை ஓப்பன் பண்ணுறாரு. டென்ட் இது அவங்க ரூம். உள்ள போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஆண்டனா வந்து அவங்க வீட்டு வாசல் வழியே நிற்கிறாரு. வீட்டு வாசல் இந்த நெட் ஓபன் பண்ணோம். இந்த ஜிப்பர் இது ஓபன் பண்ணக்கு அடுத்தது இங்கே ஒரு ஜிப்பு இருக்கு. இந்த ஜிப்பு வந்து வெரி ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கட்டுறதா நமக்கு? நம்ம ஓபன் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் மை ரூம். பாருங்க மை ரூம். திஸ் இஸ் 1% டென்ட். நான் மட்டும் இங்கே படுக்க போகிறேன். ஓகே கைஸ், உள்ளே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உள்ளே போக போகிறேன். கைஸ் இந்த டென்ட் எப்படி உள்ளேருந்து க்ளோஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அவுட்டர் லைனிங் இருக்குல்ல, ரெண்டு சைடு எடுத்து விட்டு இந்த ஜிப் உள்ளே வருது. ஜிப்பு கீழே வரைக்கும் இழுத்து விட்றீங்க. அதுக்கு அடுத்தது இந்த லைனிங். இதை வந்து இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணணும். அவ்வளோ அந்த டென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. இவ்வளோ வித்து, இவ்வளோ ஹைட்டு. நாட் பேட். உள்ளே வந்து கோல்டாலாம் இல்லை, இட்ஸ் நைஸ். வார்மாக தான் இருக்குது. உள்ள பெட் இருக்குது அண்ட் ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. இட்ஸ் காம்பேக்ட் ஃபார் மை சைஸ். நான் காலில் பெண்ட் பண்ணி படுக்க தேவையில்லை, கால் நீட்டி நீங்கள் படுத்துக்கலாம். திஸ் இஸ் த ரூஃப் ஆஃப் த டென்ட். இப்போ தான் டென்ட் விட்டு வெளியே போயிட்டு வந்தேன். வெளியே பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் நடந்துகிட்ருக்கு. கேம்ப் ஃபயரில் நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் வாங்கின பேக்கேஜில் கேம்ப் ஃபயர் இல்லை. ஸோ நாங்கள் கேம்ப் ஃபயர் போகல, பட் கேம்ப் ஃபயர் தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டார்ஸ் வந்து இருக்குது. ஸ்டார்ஸ் நம்ம வீட்டுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசிபிளாக இருக்காது. ஆனால் பொல்யூஷன் அது மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால விசிபிளாக இருக்கிறது இல்லை இப்போது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே. இது அதுவும் கொஞ்சம் ஸ்டார்ஸ் இல்லை, நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்ஸையும் என்ஜாய் பண்ணலாம்.